அஸ்மத் குருப்பியோ நமஹ. நாச்சியார் திருமழியில் எட்டு திருமழி ஆச்சு, இப்போ ஒன்பதாம் திருமழி. இதில் அழகரை வேண்டுதல், திருமாலிருஞ்சோலை அழகரை பிரார்த்திக்கிறாள். நோன்பு நோர்க்க புறப்பட்ட நாள்லேருந்து ஒவ்வொரு காலத்திலும், ஒவ்வொரு பருவத்திலும், ஒவ்வொரு ருத்துவிலும், அதாவது வசந்த காலம், மழைக்காலம், இளவேனிற் காலம், அது மாதிரி ஒவ்வொரு காலத்திலும் பெருமாளை பெற வேண்டும்னு ஒரு ஆசையினாலே பல பாடுபட்டு, இப்போ கார்காலம் வந்தது, மழைக்காலம் வந்தது, அப்போ மழை முகில்கள், அந்த மழை மேகங்கள் அதை பார்த்து அவை தங்கும் திருவேங்கடத்து எம்பெருமானுக்கு தூது அனுப்பி, அது போன பாசுரத்தில் போன திருமழியில் பார்த்தோம். மழை பெஞ்சு வரும்போது அந்த காலத்திற்குரிய பூக்கள்லாம் வர ஆரம்பித்தது, பூச்சிகள் பூக்கள் அதெல்லாம் பூக்க ஆரம்பித்தது. அந்த பூக்களையும் அந்த பசுமையான சோலைகளையும் பார்த்த உடனே இவளுக்கு பெருமாளுடைய பிரிவினால் ஏற்பட்ட வருத்தம், அந்த பிரிவினால் ஏற்படும் ஆற்றாமை, விரக தாபம், பிரிந்திருப்பதனால் வரும் அந்த நோய், அது வர அதிகப்பட்டது. வினோதமாக புறப்பட்டு தனக்கு அருகில் இருக்கிற ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் இருக்கிற தென்வேங்கடமான திருமாலிரின் சோலையில் நிற்கும் அழகருடைய அனுபவத்தில் அப்படியே மூழ்கினாள், ஆழ்ந்தாள். ஆகவே அங்கு சென்று கொண்டு அங்குள்ளவற்றை கூப்பிட்டு தன் நிலையை தெரிவிக்கிறாள் அழகர்கள், அழகரிடம் சொல்ல. ஸோ இந்த ரெண்டு திருமொழிகளும், இதுவும் அடுத்ததும், வருஷா காலத்தை இதே போல மழைக்காலத்தை பற்றியது. சிந்தூர செம்படி போல் திருமாலரின் சோலை எங்கும் இந்திர கோபங்களே எழுந்தும் பறந்திட்டனவால், மந்தரம் நாட்டி அன்று மதுர கொழுஞ்சாறு கொண்ட சுந்தரத்தோளுடையான் சுழலையில் நின்று உயிதுங்கொலோ. சிந்துர செம்பொடி போல், அதாவது திருமாலிரின் சோலை, திருமாலிரின் சோலை என்ற திருமலையிலே இந்திர கோபங்கள் அப்படின்னா பட்டுப்பூச்சிகள் எங்கும், இந்திர கோபம்னா பட்டுப்பூச்சிகள், பூச்சிகள்லாம் அவன் எங்கும் பறக்கிறது மழைக்காலத்தை வந்து, எங்கும் எல்லா இடத்திலும் எழுந்து மேலே கிளம்பி, சில மலையிலே நின்று, சில இம்மரத்திலே நின்று, சில பூக்களிலே நின்று, சிந்துர செம்பொடி போல், அந்த சிந்தூர பொடி இருக்குமே, சம்மாஸ் ரெட்டிஷ் ப்ரௌனிஷ் ரெட்டிஷ் கலர், அந்த சிவந்த தூள்களைப் போலே அந்த பூச்சிகள் பூக்களின் மேல் வியாபித்து நின்றன, பறந்துட்டு நின்றன, அப்படியே ஸ்ப்ரெட் அவுட் அந்த ஃப்ளவர்ஸ். ஆல் ரொம்ப கஷ்டம் எனக்கு, அன்று தேவதைகள் அன்று மந்தர மலையை பார்க்கடலில் நாட்டி வைத்து, மந்தரம் நாட்டி பார்க்கடலிலே அந்த மந்தர மலையை வைத்து, மதுரம் கொழுஷாறு கொண்ட இனிப்பான கொழுத்த ரசத்தை, அமிர்தத்தை கடைந்து எடுத்தவனான அந்த மந்தர மலையிலே சுந்தரத்தோளுடையான் சுந்தரபாகு என்ற அழகரின் சுழலை நின்று உய்துங்கொல், அவனுடைய வலையிலிருந்து நான் உய்வேனா, நான் வந்து பிழைப்பேனா, அவன் வலையிலே கம்ப்ளீட்டாக மாட்டிக்கொண்டு விட்டேன். திருமாலிரின் சோலை மலையே கண்ணுக்கு காணப்படாதபடி அந்த மலை மேலே அப்படியே பட்டுப்பூச்சிகள் அப்படியே சிந்தூர செம்பொடி விரித்து ஃபுல்லாக ரெட்டிஷ் கலராக இருக்குது. மழை பெஞ்ச உடனே அந்த பூச்சிகள்லாம் மேலும் கீழும் பறந்து மலை மேலே தவழ்ந்து அப்படியே ஃபுல்லாக செந்தூர பொடி போல் இருக்குது. அவன் திருப்பவளத்தை எனக்கு அது நினைவூட்டுகிறது, அந்த செந்தூர பொடி, அவனுடைய உதடுகள் இதழ்கள் அதை எனக்கு ஞாபகப்படுத்துறது. ஐயோ, அந்த திருப்பவள அமுதம் பெறுவதற்கென்றோ நான் இயங்குகிறேன், அமுதம் வேணும்னு தேவர்களுக்காக அந்த பார்க்கடலையே அவன் கடைந்தவன். மதுரச்சாரான அந்த அமுதத்திற்கும் மேலாக மதுர கொழுஞ்சாரான மகாலட்சுமியை கொண்டவன் அவன். அவனுக்கு அமுதத்தினால் எவ்வளவு ஆசை என்பது எனக்கு தெரியும். தன்னுடைய தோள் பலம் முழுவதும், பாகுபலம் முழுமையும் கொண்டு அவன் கடைந்த அந்த சுந்தர தோளுடையான், அந்த அவன் தோல் அழகை இன்னைக்கெல்லாம் பார்க்கலாம், அந்த தோள்களின் சௌந்தரியம் சிறிதும் குறையாதபடி இருக்கச் செய்தவன் அவன். அந்த திருமகளுக்காக அந்த பார்க்கடலை கடைந்தான். அத்தகைய அழகன்
இந்த பட்டுப்பூச்சிகள் எனப்படும். இந்த மாதிரி சிந்தூரப்பூ இந்த பட்டுப்பூச்சிகளை அனுப்பி என்னை சிக்க வைத்து அவன் திருப்பவளத்தை நினைவூட்டி என்னை வதைக்கிறானே, இனி நான் பிழைப்பேனா என்றபடி அடியேன். மேலும் அனுபவிப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். தன்யோஷ்மி.